இன்னைக்கு நான் நண்டு வறுவல் செய்ய போகிறேன். அது வந்து மிளகுலாம் போட்டு நம்ம செய்து நல்லா சாஸாக நண்டு வறுவல் வச்சு சாப்பிட்டோம்னா சளி பிடிச்சிருக்கிற நேரத்தில் சூப்பராக இருக்கும். அந்த சளிலாம் நல்லா சரியாகும். இப்போ அந்த நண்டு வறுவல் எப்படி செய்யலான்றதையும் அதுக்கு தேவையான பொருள் என்னன்றதையும் பார்க்கலாம். இப்போ நண்டு வறுவலுக்கு தேவையான பொருள் என்னன்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கிலோ நண்டு, இந்த மாதிரி நண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இது இந்தியா நண்டு. அது கூட சேர்க்கறதுக்கு வெங்காயம், நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் 2 இந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி அது கூட சேர்க்க தக்காளி 3 மீடியம் சைஸ் தக்காளி, இந்த அளவு சைஸ் தக்காளி 3 இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு பூண்டு வந்து 7 பல்லு பெரிய பல்லு பூண்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு சீரகம் 1 டீஸ்பூன் அளவு சீரகம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு கருவேப்பிலை ஒரு கொஞ்சமாக வந்துட்டு காஞ்ச கருவேப்பிலை தான் இருக்குது, அதை நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இது கூட சேர்க்க மசாலா வந்து மிளகுத்தூளும் எடுத்து வச்சுருக்கேன். மிளகுத்தூள் நம்ம தேவையான அளவு செய்யும் போது எடுத்துக்கலாம். இது வந்து பெருஞ்சீரகத்தூள், இது 2 டீஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இது கொத்தமல்லி கீரை வந்து கடைசியாக நம்ம போட்டுக்கலாம். தேவையான எண்ணெயும் உப்பும் நம்ம செய்யும்போது தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நண்டு வறுவல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன் நான். இது கொஞ்சம் நல்லா இந்த வறுவல் வந்து கொஞ்சம் நல்லா சாஸாக செய்யணுன்றதுக்காக நல்லா நான் ஒரு பெரிய பாத்திரமாக வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி பெரிய கடாயாக வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் காயிட்டோம். பாத்திரம் நல்லா காஞ்சிடுது. இதில் நான் எனக்கு தேவையான அளவு எண்ணெயை சமையல் நான் வைத்துக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1/6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுட்ருக்குறேன். அது பாருலையா, இது கொஞ்சம் காயிட்டோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. நான் சீரகம் போட்டுக்கிறேன். நல்லா சீரகத்தை சேர்த்துக்கிறேன். அது கூடவே நான் இந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். இந்த கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். அதனால் நான் ஹையில் வச்சுக்கிறேன். ஏன்னா வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ இது கூடவே நான் வந்து இந்த பூண்டையும் வச்சு வச்சுக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். கொஞ்ச நேரம் நல்லா வதங்க விடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுது. நான் இப்போ இந்த தக்காளி வச்சு வச்சுக்கிறேன். நம்மளுக்கு தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும் தக்காளி. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுது. இப்போ நம்ம வந்து இந்த பெருஞ்சீரகத்துலையும் சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகத்தூளை சேர்த்துட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் எனக்கு தேவையான அளவுக்கு நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளவோ அந்த காரம் சேர்த்துக்காங்க. நான் காரம் பத்தலைன்னா கடைசியாக கூட கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு, ஏன்னா கடைசியாக சேர்த்துக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த மிளகுடைய அந்த டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். இது கூட சாப்பிடும்போது
அதுக்காக நான் கொஞ்சம் கடைசியாக சேர்த்துக்குவேன். இப்போ வந்து இதில் நான் நண்டெல்லாம் சேர்த்துக்கிறேன். நண்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். நண்டில் இந்த மாதிரி ரெசிபி இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் இந்த மாதிரியே செய்வேன் வீட்டுக்கு செய்யும் போது. அதுதான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ நண்டு வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்ப்போம். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுது. நண்டு நான் ஒரு தடவை பரட்டி விட்டேன் பிறந்து. நீங்களும் அதே மாதிரி அப்படியே 10 நிமிஷம்னு அப்படியே விட்டுடாதீங்க. எப்போதும் சொல்கிறது தான், இடையில ஒரு தடவை பரட்டி விட்டுக்கோங்க. பார்த்து இந்த நல்லா வந்துடுது. இந்த நண்டு வந்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கலர் மாறிடும். நம்ம போடும்போது ஒரு கலரில் இருக்கும். இப்போ பாருங்கள், வெந்த பிறகு இந்த மாதிரி ரோஸ் கலரில் ஆகிடும். ரோஸில் ஆரஞ்சு கலரில் ஆகிடும். இது இப்போ நம்ம இதில் இன்னும் கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கணும்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வெறும் அந்த மிளகு பூண்டு அந்த சீரகம் போட்டு தாளிச்சிருக்கிறேன். இது மட்டுமே அப்படியே அந்த டேஸ்ட் இருக்கும். மஞ்சள் கூட போடல பாருங்கள். அப்படியே இது மட்டுமே இருக்கும். இது சாப்பிடும்போது அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். நல்லதும் உடம்புக்கு அந்த மாதிரி அப்படியே நேச்சுரலாக சாப்பிட்றது இந்த சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இப்போ இது கூட நான் இதை சேர்த்துட்றேன். சேர்த்து ஒரு கடைசியாக ஒரு பரப்பு கட்டிடுறேன். நண்டு எப்படி செஞ்சாலும் டேஸ்ட்டு, குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அப்புறம் நல்லா வேறு மசாலாலாம் போட்டு அப்படி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இந்த நண்டு வந்து ரசம் ரசம் வச்சு சாதத்து கூட இந்த நண்டு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி சாப்பிடும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப உடம்புக்கும் நல்லது. ரசத்து கூட இந்த மாதிரி செய்து வச்சுக்கிட்டு சாதத்து கூட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, இது சிம்பிள் மெத்தட். இது ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது இப்போது நண்டு வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுது. நான் சொன்ன மாதிரி இதை வந்து ரசம் சாதத்து கூட சாப்பிடும்போது ரொம்ப நல்லது, ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் சளி பிடிச்சிருக்க நேரத்தில் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து வெறும் சாதத்து கூட சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃபேமிலியோடு செய்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதை பற்றி ஏதாவது கேட்கணும் சொல்லணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், கேளுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எபிசோடு இதோடு முடியுது. மீண்டும் ஒரு எபிசோடில் நாங்கள் சந்திக்கிறோம்.